ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, டி தனுஷரோட ஃபயர் வெயிட்டிங்கில் இருக்கும் கேப்டன் மில்லர் படத்தோட லேட்டஸ்ட் தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நடந்த தக்ஷின் சிஐஐ மீட்டில் கேப்டன் மில்லர் மேக்கிங்கை பற்றி படத்தோட ப்ரொடியூசரான டிஜி தியாகராஜன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்வியூவை நம்ம தனஜயன் சார் தான் எடுத்திருக்கிறாரு. பேன் இண்டியா ஃபிலிம் வந்து பிளான் பண்ணி நடக்குதா அல்லது பிளான் இல்லாமல் அதோட ஓனாக ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு டிஜி தியாகராஜன் சார்கிட்ட க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு டிஜி தியாகராஜன் சார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களோட கேப்டன் மில்லர் படத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் வந்து என்கிட்ட ஸ்கிரிப்டு கொடுத்த போது ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இந்த படத்தை வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சோம். அண்ட் பட்ஜெட் அண்ட் ஸ்கிரிப்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கேப்டன் மில்லரை ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக மேக் பண்ணுறதுக்கு முடிவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, எப்படி உங்களுக்கு கேப்டன் மில்லரை பேன் இண்டியா படமா பண்ணணும் அப்படின்னு ஐடியா வந்துச்சு அப்படின்னு தனஜயன் சார் கேக்குற நேரம், அதுக்கு டிஜி தியாகராஜன் சார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கேப்டன் மில்லர் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அண்ட் படத்தில் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஃப்ரீடம் ஃபைட்டிங்லாம் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது கண்டிப்பாக பேன் இண்டியா ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு தோணிச்சு. அண்ட் ஆல்சோ தனுஷ் சார் வந்து எல்லா லாங்குவேஜ் மக்களுக்கும் தெரிஞ்சதால அண்ட் ஆல்சோ ஹாலிவுட் ஃபிலிமில் கூட நடித்ததுனால நாங்கள் தனுஷ் சாரை வச்சு பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் மேலும் கேப்டன் மில்லரோட ஸ்கிரிப்ட்லேயும் டைரக்டர் மேலேயும் எனக்கு அதிக நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் ஆஸ் எ டைரக்டரா நிறைய டேலண்ட் வந்து அவர்கிட்ட இருக்கு. அண்ட் மேலும் கேப்டன் மில்லரை முடிவு செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட மூணு ஸ்கிரிப்ட் வந்து சொல்லியிருந்தாரு டைரக்டர். அண்ட் ஃபைனலா தான் கேப்டன் மில்லர் ஸ்கிரிப்டை ஓகே பண்ணோம். ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிட்டு தனுஷ் சார் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா தனுஷ் சார்கிட்ட போய் ஸ்கிரிப்டை கொடுத்தோம். ஃபைனலாக அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் ப்ராஜெக்ட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் படம் எடுக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். என்ன பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்க்காக இருந்துச்சு. அண்ட் அதுவும் நல்ல டேலண்டடான ஆக்டரை பார்த்து சூஸ் பண்ணோம் ஃபாரினில். அண்ட் மேலும் அவங்களோட டேட்ஸ்லாம் வாங்கி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஷூட்டிங்கும் முடிக்கணும். ஸோ அவங்களோட டேட்ஸை வாங்கிட்டு படத்தோட ஷூட்டிங்கை வந்து தொடங்கணும். அண்ட் பிளான் பண்ண டைமிங்குள்ளேயே எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஷூட்டை முடித்தோம். அண்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு. அண்ட் மேலும் தற்போது பிளான் பண்ண மாதிரியே படத்தோட ஷூட்டிங் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு மாசா கேப்டன் மில்லர் உருவாகிற விதத்தை பற்றி படத்தோட ப்ரொடியூசர் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.